வந்தா பேச போறோம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏதாவது ஒரு புதிய விஷயத்த நம்ம எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, இனிமே நான் இந்த தப்பை பண்ணக்கூடாது, இனிமே இந்த வேலைகள் எல்லாம் நம்ம கரெக்டா செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு வருஷமும் நம்ம ஒரு ஒரு முடிவு எடுப்போம். ஆனா அந்த ஒரு ஒரு முடிவும் பாத்தீங்கன்னா எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு எட்டாவது கஷ்டப்பட்டு பண்ணிட்டோம், ஒரு மாசம் கழிச்சு அது நம்மளே நம்மளால முடியல, எதுக்கு நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுடுவோம். இந்த மாதிரி விஷயத்த ஒரு ஸ்ட்ராங்கா கடைபிடிச்சீங்கன்னா, சென்ற 2016-17 விட இந்த 18 நீங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்றதுக்காக ஒரு 3 டைட்டில் வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 3 டைட்டில் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே 2017 காட்டிலும் 2018 மிகப்பெரிய அளவில் வர முடியும்ன்றதுல நான் 100% ஆயத்தனமா நான் இந்த இடத்துல பதிவிடுறேன். முதல்ல வந்து நம்ம பார்க்க போற பாயிண்ட் பாத்தீங்கன்னா நேரம். இந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் பாத்தீங்களா, இந்த நேரம் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்றது. இந்த நேரத்தை நீங்க சரியா கையாண்டாலே நீங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே சாதிக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோவா தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 10 ஷூட்டிங் அப்படின்னாங்கன்னா 9 போயிட்டு அந்த 10 செய்ய வேண்டிய வேலையை பாத்தீங்கன்னா 1 ரிஹர்சல் பண்ணுவாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நேரத்தை வந்து கரெக்டா பயன்படுத்தணும். ஒருத்தர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல வரணும்னா அந்த நேரம் தவறாமை அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அவர் எந்த ஒரு வேலையை செய்யணும்னாலும் முதல்ல அவர் திட்டமிட்டுக்கணும். திட்டமிடலைன்னா அந்த வேலையை வந்து டக்குன்னு முடியாது. இந்த டக்கு டக்குன்னு முடியணும்னா நீங்க முதல்ல அதை பிளான் பண்ணிக்கணும். எந்த நேரத்துல எது செய்யணும், எந்த நேரத்துல எது செய்யணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணா மட்டும்தான் அந்த சரியான நேரத்துல முடிக்க முடியும். நீங்க ஒரு வியாபாரத்திலயும் சரி, இல்ல ஒரு எந்த ஒரு துறையிலயும் சரி, நீங்க ஒரு வியாபாரியிடம் பாத்தீங்கன்னா நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா எப்ப டெலிவரி பண்றீங்க, எப்ப உங்க ப்ராடக்ட் என்கிட்ட வரும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த நேரத்தை வந்து நீங்க சரியா அவர்கிட்ட சொல்லணும். அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 2 நீங்க வரலன்னா அடுத்த வாட்டி அவர் உங்ககிட்ட பிசினஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்ப தெரியும் உங்களுக்கு நேரத்தோட மதிப்பு எப்படின்றது. அதனால நேரத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. நேரத்தை வந்து எப்பவுமே தவறா பயன்படுத்தாதீங்க. யாருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நேரத்துக்கு செஞ்சு முடியுங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்க பில்லா படத்துல ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக் என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, சீக்கிரமா போனா வேலை வெட்டி இல்லாதவங்க நினைப்பாங்க, லேட்டா போனா பொறுப்பு இல்லாதவங்க நினைப்பாங்க அப்படின்னு. அப்ப அந்த உங்களுக்கு நேரத்தோட மதிப்பு உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு 5 சீக்கிரமா போனா வேலை வெட்டி இல்ல போறதுக்கு சீக்கிரமா வந்தான் அப்படின்னு, 5 லேட்டா போனா ஒரு பொறுப்பே இல்ல, 10 சொன்னா இத்தனை மணிக்கு வந்துருக்காங்க அப்படின்னு. அப்ப பாருங்க, அந்த சரியான டைம்ல போற என்ன நினைப்பாங்கன்னா, சொன்னா செம பர்ஃபெக்டா இருக்காரு இவரு, இவர்கிட்ட எந்த வேலையும் கொடுக்கலாம் அப்படின்ற கான்பிடன்ஸ் கிரியேட் பண்றதுதான் இந்த நேரம். காவல் கண் போன்றதுன்னு பார்த்தாச்சு. இப்ப கடமை பொண் போன்றதுன்றது பார்ப்போம். ஒரு ஒருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு வேலையை பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி பெற்ற எல்லாருமே நீங்க பாருங்க, வேலையா செஞ்சவங்க இன்னைக்கும் வேலையா தான் செஞ்சிட்டு இருக்காங்க. வேலைய வந்து ஒரு கடவுள் மாதிரி மதிச்சு, இதுதான் நம்மளோட தெய்வம் அப்படின்னு நினைச்சு, இதுதான் நம்மளோட வாழ்க்கையை மாற்ற போற ஒரு காரகம் மந்திரம் அப்படின்னு நினைச்சு வேலை செஞ்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துல வந்திருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலையை வந்து நம்ம வந்து கடமைக்கு செய்யக்கூடாது. நம்ம செய்யற வேலையை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆர்வமா செய்யணும். நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் இது நல்லா வராதுப்பா இது அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அது அப்படிதான் போயிடும். அதனால நீங்க வந்து எதிர்பார்ப்பு இல்லாம வேலையை செய்யுங்க. கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு பாத்தீங்களா, அது 100% உண்மையான ஒரு விஷயங்க. அதனால நீங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நீங்க பாட்டு உங்க வேலையை கரெக்டா செய்யுங்க. அது தானா உங்களுக்கு நடக்காததெல்லாம் நடத்தி காட்டுவோம். ஒரு வியாபாரி பாத்தீங்கன்னா, அந்த வியாபாரி வந்து அவரோட வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண வேலையா செய்யறோமே, இல்ல நம்ம எப்படி முன்னேறக்கூடியோம் அப்படின்னு நினைச்சு அவர் செஞ்சாருன்னா வாழ்க்கையில அவரால் முன்னேற முடியாது. அவர் செய்யற வேலையை பாத்தீங்கன்னா நுணுக்கமா அதுல தீவிரமா இறங்கி ஒரு சிற்பம் செய்யறாங்க. அந்த சிற்பத்தை வந்து இந்த சிற்பத்தை யார் வாங்க போறாங்க அப்படின்னு பார்க்காம அந்த சிற்பத்தை அழகா செதுக்கி வச்சாருன்னா, அவர் செதுக்கி வச்சிருக்கிற அந்த சிற்பத்துக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சிற்பக்கலை நிபுணர் பாத்தீங்கன்னா அதை பார்ப்பாரு, எவ்வளவு அற்புதமா இதை சிலை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு.
அந்த ஒரு வாய்ப்பு பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையே நினைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய இடத்துல எடுத்து போய் நிறுத்திடும். அன்பு, இந்த அன்பை பத்தி எதுக்கு பேசுறீங்க, அன்பெல்லாம் ஒரு இதுவா இருந்தா அப்படின்னு சொல்றீங்க. அப்படி நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அப்படியேதான் இருப்பாங்க. ஏன்னா அன்புதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த நீங்க நேரம் மிச்சம் படுத்தி பணத்தை சம்பாதிச்சு வாழ்க்கையில பேரு புகழ் எல்லாத்தையுமே அடைஞ்சாலும் அந்த அன்பை இல்லைன்னா நீங்க வந்து எப்படி இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றிடமாகவே நீங்க இருப்பீங்க. நீங்க உங்களோட வாழ்க்கையை வந்து ஃபுல்ஃபில்லே ஆகாது. ஏன்னா அன்பு தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க வாழ்க்கையில பேரு புகழெல்லாம் பெற்றீங்கன்னா அதை வந்து யாருக்கிட்ட நீங்க பரிமாறிப்பீங்க, புரியுதுங்களா? நீங்க உங்களை நீங்க சம்பாதிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்காக தான். ஆனா எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சம்பாதிக்கிற போறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில அந்த குழந்தைகள் கூடயும் அவங்களோட மனைவிகள் கூடயும் நேரம் ஸ்பெண்ட் பண்ணாம வாழ்க்கையில பணம் பணம்னே அலைஞ்சு கடைசியில அவங்களோட வாழ்நாள் முடியும் போது கடைசி வரைக்கும் என் குழந்தை கூடயும் என் மனைவி கூடயும் நான் அன்பு செலுத்தாமலே போயிட்டுனேன் அப்படின்னு ஒரு உறுத்தல் எடுக்கும் பாருங்க. அந்த உறுத்தலுக்கு நீங்க ஆளாக கூடாதுன்னா இன்னைக்கு இந்த சபதம் எடுத்துங்க. நியூ இயர்ல வரப்போற நியூ இயர்ல நான் எப்பவுமே வந்து அன்பு கரெக்டா செலுத்துவேன் என்னோட மனைவிக்கும் என்னோட குழந்தைகளுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர்களோட அன்பை பெறதுக்கு நான் முன்மொழிவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் வந்து நீங்க செலவு பண்றது உங்க குடும்பத்துக்காக தான் பண்றீங்க. நீங்க சம்பாதிக்கிறது நீங்க யாருக்காக நினைக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்காக தான். ஆனா அதை நீங்க யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிச்சு வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும் முதல்ல வந்து எப்படி ஃபார்முலா வச்சுக்கணும் அப்படின்றது இந்த மூணு ஃபார்முலா வச்சுங்க. இந்த மூணு ஃபார்முலா தான் உங்களோட லைஃப் ஸ்டைலே இந்த 2018 மாற்றம் நான் சொல்லிக்கிறேன். நேரம், வேலை, அன்பு. நேரம் ஒதுக்கி வேலையை செஞ்சு அன்பை பெறுங்க அப்படின்றத இந்த 2018 ஒரு மூணு முக்கிய அறிவுறுத்தலாம் நான் இந்த இடத்துல பதிவிட்டுருக்கேன். இந்த மூணு விஷயங்களை நீங்க கடைபிடிச்சாலே 2018 வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.